இப்போ பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன தெரியுமா கற்றுக்கிட்டோம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். அது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. அப்போ ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, இதெல்லாம் ஸ்டாட்டிக்லி, பைத்தான்லாம் டைனமிக்லி டைப்ட். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா இதிலலாம் நீங்கள் டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். இன்டீஜர், ஃப்ளோட், இந்த மாதிரி பூலியன் இப்படி சொல்லணும். பைத்தான்லலாம் சொல்லணுங்கிற தேவையில்லை, நீங்கள் எழுதினாலே அதுவே புரிஞ்சுக்கும். இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு எழுதுனா ஓகே இது இன்டீஜர், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10.5 ஓகே இது ஃப்ளோட், பூலியன் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு பாஸ் அதாவது ட்ரூ ஓகே இது பூலியன். இப்படி பைத்தான் நேரடியாக புரிஞ்சுக்கும். இதே விஷயத்த ஜாவாவில் முன்னாடி இன்டென் சேர்த்து இங்கே எழுதணும். சி, சி ப்ளஸ் ப்ளஸோட சின்டாக்ஸ் இது, பைத்தானோட சின்டாக்ஸ் இது, இப்படி எழுதணும். அவ்வளோதான். முக்கியமாக இந்த மூணு லாங்குவேஜஸ்லேயும் மறந்துடாமல் செமிக்கோலன் வைக்கணும். பைத்தானில் செமிக்கோலன் கிடையாது. அவ்வளோதான் மேஜராக இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரி, இது டேட்டா டைப்ஸ் பற்றின டிஸ்கஷனுக்கு. சரியா? ரைட். அப்போ டேட்டா டைப்ஸ்க்கு பக்கத்தில் என்ன எழுதுகிறோம்? வேரியபிள்னு ஒன்று எழுதுகிறோம். அந்த வேரியபிளுக்கு என்ன பேர்? வேரியபிள்னு ஒன்று எழுதுகிறோம். அந்த வேரியபிளுக்கு என்ன பேர்? ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். ஏன் இதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர்? இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத இது தமிழில் படிக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறத வேரியபிள் அப்படின்னா வேரியிங் ஒன், இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10 எழுதுகிறேன், நாளைக்கு அது 11 இருக்கலாம். இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் எழுதுகிறோம், இன்றைக்கி 99 ரூபா, நாளைக்கு 100 ரூபா, அடுத்த நாள் 101 ரூபா, இப்படி மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர். சரி, மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வேரியபிள்னு பேர். ரெஃபரன்ஸ்னு ஏன் அதுக்கு பேர்? ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் 100, 101, 99 ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி தங்கம் விலை என்ன, இப்படி தான் கேட்பேன். அப்போ நான் எதை வச்சு ரெஃபர் பண்ணுறனோ அதை நான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு தமிழில் வந்து தமிழ் புக்கிலலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மாறின்னு பேர். அவ்வளோதான். சரியா? அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு மாறிலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இலினா இல்லை, மாறாமல் இருக்கிறது, அதனால் அதுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு மாறிலின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மாறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சிடும், இங்கிலீஷ்லேயும் ஈஸியாக புரிஞ்சிடும், தமிழ்லேயும் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இது ஓவர். இப்போ என்ன டவுட்டு தெரியுமா? இப்போது எனக்கு, இப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன், என்ன எழுதுகிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் 100 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ 100 ரூபா பெட்ரோல், 100 ரூபானா 100 ரூபான்னு எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை இன்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 100 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ப்ரைஸ்னு எழுதுகிறேன். ரெண்டுலேயும் எனக்கு ஒரே அவுட்புட் தான். இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, நான் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் படிக்கணும்? நேரடியாக இப்படியே எழுதிட முடியாதுங்க. இப்படி ஒருத்தர் கேட்குறாரு, தப்பா சரியா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இது வந்து பர்டிகுலர் அந்த இதோட பிரைஸ கொண்டு வரதுக்காக நம்ம அந்த இது வேரியபிள் கொடுக்குறோம் சார். இந்த வித்தவுட் ஆப்ஜெக்ட் கூட நம்ம டைரக்டா அந்த இது சிஸ்ட் அவுட் போட்டு நீங்க அந்த வேல்யூ எடுக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் இதுக்கு தேவைன்றதுனால நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்றோம். ஆமா, டைரக்டா போட்டா அது என்னன்னு தெரியாதுல சார். அது ஒரு நம்பர் தான், பிரைஸா என்னன்னு தெரியாதுன்றதுனால இப்படி கொடுக்கும். நைஸ், கரெக்ட். அப்போ இந்த பிரை ஏன் நான் இந்த 100 ஸ்டோர் பண்ணனும்? ஸ்டோர் எப்போ பண்ணுவீங்க? ஸ்டோர் எப்போ பண்ணுவீங்கங்கறத விட ஸ்டோர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தான். வெரி நைஸ். ரெஃபரன்ஸ்ங்கறதே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இப்போ ஒருத்தர் பேரை நான் எப்போ திரும்ப உங்கள் பேர் என்னன்னு ஏன் கேட்குறேன்? ஃப்யூச்சரில் அவர்கிட்ட பேசணுன்னா தான் நான் கேட்பேன். எனக்கு அவர் கூட கான்டாக்டே இல்லை. பஸ்ஸில் பேசிகிட்டு இருக்கேன், ட்ரெயினில் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கேன், ஃப்யூச்சரில் அவர் கூட நான் பேச போகிறதே இல்லை. நான் கண்டிப்பாக பேரை அரை மணி நேரம் பேசிகிட்டே வருவோம், பேரே கேட்க மாட்டோம். அப்போது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போது ப்ரோக்ராமிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டோரிங் டேட்டா. ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமர், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் யோசித்து தான் பண்ணணும். அப்போது ஸ்டோரிங் டேட்டான்னு வரும்போது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ங்கிறதே வருது.
அப்போ ஃபஸ்ட்டு லெசன் என்ன, ஒரு வேரியபிளை நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறேன்னா தேவைப்படுது தான் அது பின்னாடி எனக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன்னா. அது ரொம்ப முக்கியமான லெசன். இது ரொம்ப சீப்பாக தெரியும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு. சீப்பானா எப்படின்னா இது தான் நமக்கு தெரியுமே இவர் எதுக்கு இதை போய் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதோட பவர் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா? சரி. இப்போது வேரியபிள் எல்லாம் விட்டுருங்களேன், நீங்கள் எல்லோரும் பர்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, பர்ஸ் எதுக்காக வச்சுருக்கோம்? பர்ஸில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஒரு நாள் நம்ம பர்ஸ்லேயே 100 ரூபா இருக்கும், ஒரு நாள் நம்ம பர்ஸ்லேயே 1000 ரூபா இருக்கும், ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வேல்யூ என்னங்கிறத, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ என்னங்கிறத நம்ம அதில் வச்சுக்கலாம். அந்த கண்டெய்னர் தான் பர்ஸ். சரி. அதே மாதிரி தான் டேட்டா டைப் வேரியபிள்ங்கிறதும் கண்டெய்னர் தான். வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு முக்கியமான ப்ரோக்ராமர் கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட் லெசன் என்ன? ஷுட் அவாய்ட் அன்னெசரி வேரியபிள்ஸ். கண்டிப்பாக தேவையில்லாமல் ஒரு வேரியபிளை கூட டிக்ளேர் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் அப்போ ஃப்யூச்சரில் 2-3 இடத்துல அந்த வேல்யூ எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தான் நான் அந்த வேரியபிளே யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வேரியபிளே டிக்ளேர் பண்ணக்கூடாது. வேரியபிள் தானே அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கக்கூடாது. வேரியபிள் அதாவது அதோட யூசேஜ் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு லெசன் கண்டிப்பாக தேவையில்லாமல் ஒரு வேரியபிள் கூட டிக்ளேர் பண்ணவே கூடாது. சரியா? சரி. இது ஃபஸ்ட்டு லெசன். இப்போ அடுத்த லெசன் என்னென்னங்கிறது பார்ப்போம். இப்போ அடுத்தது, இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கங்கிறத சொல்கிறேன். எனக்கு இப்போ நான் ஸ்கேனர் கிளாஸ் பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்கேனர் கிளாஸ் பற்றி தான் நம்ம ஒரு நாள் பேசணும், அதுக்கப்புறம் அப்படியே வேற எங்கேயோ போயிட்டோம். கரெக்டா? சிஸ்டம் டாட் அவுட்டு மண்டே பேசணும் சார். ஆமாம். சரி, அது அப்படியே இருக்கட்டும், அதை பின்னாடி சொல்கிறேன். சரியா? அப்போ முதல்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்குவோம். இப்போ நம்பர் 1 = 10. சரி. நம்பர் 2 = 20. இப்போ இந்த ரெண்டு வேரியபிளில் எது பெருசுன்னு பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராமிங் எல்லாருக்கும் வரும். அது சமையல் மாதிரி தான், அது எல்லாருக்கும் வரும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நேரடியாக சமையல் எப்படியோ அது மாதிரி பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு நம்ம அதில் வந்து இறங்கணும். இப்போ முதல்ல இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்கன்னா, நான் முதல்ல இதை நார்மல் இங்கிலீஷில் எழுதணும், அப்படி இல்லையா ஃப்ளோ சார்ட் போடணும். இது ரெண்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா நான் அதில் பிகினர். நம்ம ப்ரோக்ராமிங்கில் பிகினர். அப்போ நம்ம முதல்ல பிகினருங்கிறத ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாமலேயே என்ன எனக்கு வரமாட்டேங்குது, என் வயசு என்ன தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு யோசிக்கிறது தப்பு. இப்போது பிகினர், நான் இந்த விஷயத்தில் பிகினர். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சங்கீத கிளாஸ் போகிறேன், பாட்டு கிளாஸ் போகிறேன்னா எப்படி நடந்துக்குவேன், என் வயசு என்ன தெரியுமா அப்படின்லாம் கேட்க மாட்டேன்ல. நம்ம இதையாக ட்ரெய்னர் என்ன சொல்கிறோம், அதே தான் நமக்கு ப்ரோக்ராமிங்கும். சரி. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒரு யூசர்கிட்ட இருந்து ரெண்டு நம்பர் வாங்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நம்பர், இது ரெண்டாவது நம்பர், ரெண்டையும் வாங்கிட்டோம். இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ அதை எப்படி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள். நம்பர் 1 > நம்பர் 2 அப்படின்னு பார்க்குறேன். அப்படி நம்பர் 1 > நம்பர் 2 இருந்தால் நம்பர் 1னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நம்பர் 2னு சொல்லணும். அதனால் ரெண்டு ரூட்டு போகிற மாதிரி, இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அதாவது இங்கே போட்டிருக்கிறது இந்த இது உண்மையாக இருந்தால், இது ட்ரூவாக இருந்தால் இந்த பக்கம், இது ஃபால்ஸாக இருந்தால் இந்த பக்கம். அப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன சொல்லிடலாம், ட்ரூவாக இருந்தால் நம்பர் 1 தாங்க பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த இடத்துல, இல்லையா? இது எல்லாமே நடந்துச்சா? ஓகே. ட்ரூவாக இருந்தால் இப்படி சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல போகிறோம், நம்பர் 1 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன சொல்லலாம், நம்பர் 2 தான் பெருசுன்னு சொல்லிடலாமா? ஃபால்ஸாக இருந்தால் இப்படி சொல்லிடலாமா? சொல்லுங்கள் கணேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 1 நம்பர் 2 விட பெருசாக இல்லை, அப்போ நம்பர் 2னு இங்கே எழுதிடலாமான்னு கேட்குறேன். ஆ, நைஸ். ஈக்குவலாக கூட இருக்கலாம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் 2 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்பர் 2 நம்பர் 1 விட பெருசான்னு இன்னொரு தடவை கேட்டுக்கணும், கேட்டுகிட்டே எழுதலாம். அப்போ இதை கேட்குறேன், ஒருவேளை நம்பர் 2 பெருசாக இருந்தால்
உண்மையிலேயே நம்பர் டூ பெருசாக இருந்தால் நான் நம்பர் டூ பெருசுன்னு சொல்கிறேங்க. இப்போ நம்பர் டூவும் பெருசு இல்லை, நம்பர் ஒன்றும் பெருசு இல்லைனா ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி முடிச்சிடலாம். இது ஈக்குவலுக்கு, இது நம்பர் டூவுக்கு, ப்ரோக்ராமை இதோட முடிச்சிடலாம். இது எல்லாத்துலேயும் ஒரு கோட்டை போட்டு ஸ்டாப் அப்படின்னு எழுதி ப்ரோக்ராமை முடிச்சிடலாம், அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி டப்பா தான் போடணுமா, இந்த மாதிரி வட்டம் தான் போடணுமா, அப்படிலாம் ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ, இது கொஞ்சம் ஈஸியாக அவ்வளோதான். ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் இப்படி வட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் நானும் போடுறேன். இப்படி ஃப்ளோ சார்ட்டு தான் வரையணும். இனிமேல் ப்ரோக்ராமிங்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசார டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்னு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காரக்கூடாது, நீங்களாக ஆசைப்பட்டு உட்காரணும். அந்த அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரமும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வருமா வராதா அந்த மாதிரி டவுட்டோடலாம் உட்காரக்கூடாது. இப்போ அதை அப்படியே இங்கிலீஷில் எழுத போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் எழுதலை, இதெல்லாம் இங்கிலீஷில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கெட் டூ நம்பர்ஸ். தமிழில் எழுதுறீங்கன்னா தமிழ்லேயே எழுதுங்க, உங்கள் இஷ்டம். கெட் டூ நம்பர்ஸ் ஃப்ரம் யூசர். ஓகே, இஃப் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன், நான் எழுதுறது சரியாக பாருங்கள். நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, சே நம்பர் ஒன். அதர்வைஸ் அதர்வைஸ் இஃப் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஒன், சே நம்பர் டூ. ரெண்டுமே இல்லைன்னா அதர்வைஸ் சே போத் ஆர் ஈக்குவல், அவ்வளோதாங்க. இதை தான் இப்போ ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். கெட் டூ நம்பர்ஸ் ஃப்ரம் யூசர். ஜாவாங்கிறதுனால இன்டீஜர்லாம் முன்னாடி சேர்த்துக்குவோம், பத்து, நம்பர் டூ 20, இதெல்லாம் வச்சுக்குவோம், சரியா? இஃப் அப்படியே எழுதிக்கலாம், ப்ராக்கெட்ஸ் நம்பர் ஒன் ஜாவாவோட. இப்போ நமக்கு மிச்சம் மீதி என்ன? இது அப்படியே இங்கிலீஷில் எழுதுனதை ப்ரோக்ராமாக எழுத தெரிஞ்சால் நீங்கள் பெரியாள். இது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. இப்போ இங்கிலீஷில் எழுதுனது தமிழ் எழுத தெரியாதா எனக்கு? இல்லை வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதில் எழுத தெரியாதா? அதே தான், இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தான் நம்பர் டூ, அவ்வளோதான். இப்படி இருந்தால் என்ன நடக்கணும், அதுக்கு ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், க்ளோசிங் ப்ரேஸ். இப்போ நான் பேரலெலாம் இதில் பைத்தானில் எப்படி எழுதணுங்கிறதையும் சொல்கிறேன். ரெண்டு லாங்குவேஜ் அப்படியே பேரலெலாம் கற்றுக்கிட்டு போயிடலாம், சே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் பிரிண்ட் சேலாம் நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால், இந்த இடம் உண்மையாக இருந்தால் எனக்கு இது வரணும். அதர்வைஸ்லாம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கிடையாது, அதுக்கு பதிலாக எல்ஸ், அதர்வைஸ்க்கு பதிலாக எல்ஸ் எழுதிக்கோங்க. எல்ஸ் இஃப் நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன் அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ராக்கெட்ஸ் மறந்துடாமல் போட்டுக்கோங்க, நம்பர் டூ. அதுவும் இல்லைன்னா இன்னொரு ஒரு எல்ஸ், ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் போட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போத் ஆர் சேம். அது டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கணும், ஏன்னா அது ஸ்ட்ரிங்குங்கிறதுனால டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது யாருக்கு புரியல, யாருக்காவது புரியாமல் இருக்கா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும் எனக்கு இது நடக்கணும். எந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கணும், இங்கே பாருங்கள். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால், அதாவது நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ இஸ் இஃப், அது ஆமாம் அப்படின்னா லைன் நம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் போங்க. அது இல்லைன்னா அதானே எல்ஸ், அதர்வைஸ்ங்கிறது இல்லை. இல்லைன்னா இதை பாருங்கள், இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் லைன் நம்பர் 15, 16, 17 பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா இதை செஞ்சுருக்கங்க, அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் யாருக்காவது இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இதில் சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்க்கு போகலாம். சரி, இதில் யாருக்குமே சந்தேகம் இல்லைன்னு நானாகவே அசியூம் பண்ணிக்கிறேன். எதுவும் இருந்தாலும் கேளுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன லெவல்லேருந்து நல்ல ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங்கில் நான்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னா, நான் பிகினராக இருக்கும்போது பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா, இதை போய் உட்காந்து டைம் வேஸ்ட் இதெல்லாம் பார்க்குறது. நம்ம வந்து நம்ம ரேஞ்சுக்கு இதோட கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பெரிய ப்ரோக்ராம் புரியாது, பெருசு புரியாது, சின்னதுக்கு மேலே இருப்பேன். அப்போ முன்னையும் இல்லாமல் பின்னையும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். அப்போது அதுக்கப்புறம் லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்கிட்டது, ப்ரோக்ராமிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டியது. நம்ம வந்து இது புரியுது இது புரியுதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணிடறாங்க. சரி, இப்போ பாருங்கள் அடுத்தது, இதை எப்படி பைத்தானில் எழுதுறது? ரொம்ப ஈஸி, இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தான் நம்பர் டூ, அவ்வளோதான். கோலன், அங்கே இந்த பிரேசஸ் கிடையாது, சரியா? ப்ராக்கெட்ஸ் கிடையாது, பிரேசஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக கோலன். பிரேசஸ் கிடையாதுங்கிறதுனால உள்ளே தள்ளி எழுதணும், பிரிண்ட் நம்பர் ஒன், அவ்வளோதான். எல் சிஃப் அங்கே கிடையாது, எல் இஃப் இப்படி எழுதுவாங்க, நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்.
print number 2. Print number 2. Yes. Print same. The same is double quotes, single quotes. This is the semicolon. This is the Python. இதுக்கு மேலே நம்பர் ஒன் நம்பர் டூவை ஜாவாவில் எப்படி வாங்குவீங்க இன்ட்டுன்னு கொடுத்து வாங்குவீங்க இங்கே பைத்தானில் நேராகவே இப்படி வாங்கலாம் நம்பர் ஒன் கமா நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு 10, 20 இப்படி அசைன் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஜாவா மாதிரியே அசைன் பண்ணால் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு 10 நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு 20 இப்படி அசைன் பண்ணலாம் அவ்வளோதான் பைத்தான் இந்த சின்டாக்ஸை வச்சுட்டு தான் எல்லோரும் பைத்தான் ஈஸியாக இருக்கே பைத்தான் ஈஸியாக இருக்கேங்கிறது ஏன்னா இப்போ ஒரு ஜாவா டெவலப்பருக்கு இந்த சிஸ்டம்னா என்ன அவுட்னா என்னங்கிற டிஸ்கஷனுக்குள்ளெல்லாம் போகணும் பைத்தானில் நேரடியாகவே சொல்லிடலாம் அவ்வளோதான் சரி இது எதுக்கு சொல்கிறேன் எல்லா லாங்குவேஜையும் அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பிச்சோன்னா ஜாவா தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை இன்றைக்கே போங்க பைத்தான் 25 MB தான் இருக்கும் பைத்தான் .org போனீங்கன்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுங்கள் பைத்தானுக்கும் ஜாவா மாதிரியே என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுங்கள் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சான் ஜாவா எப்படி இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்களோ அதே மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பாருங்கள் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி நோட் பேடில் டைப் பண்ணுங்கள் ரன் பண்ணுங்கள் டாட் பை அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுங்கள் அங்கே ஜாவா சீனு கொடுத்து ரன் பண்ணுவீங்களா இங்கே பைத்தான் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபைல் நேம் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ இப்போ ஒன்றுன்னு 1.py-1.py-னு ரன் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ரன் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா என்னோடய வீடியோஸே இருக்குது பைத்தான் ஃபுல் கோர்ஸ் வீடியோ வேணும்னா அதை பாருங்கள் டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் சரி இப்போ நம்மளோட டிஸ்கஷன் பைத்தானுக்குள்ளே ப்ரைமரியாக இல்லை நம்மளோட டிஸ்கஷன் ஜாவாக்குள்ளே நான் எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக அதை காமிச்சேன் சரி இப்போ எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் சொல்கிறேன் இப்போது இஃப் எழுதினாலே ஒரு பிகினரான ஒரு டவுட் இஃப் எழுதினாலே கண்டிப்பாக எல்ஸ் இஃப் இருக்கணுமா அப்படி இல்லைன்னா எரரா எல்ஸ் இஃப் இருந்தாலே கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணுமா அப்படி இல்லைன்னா எரரா இதெல்லாம் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கணேஷ் அதாவது உங்க முன்னாடி ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஒருத்தரோட ஹைட்டு இன்னொருத்தரோட ஹைட் ரெண்டு பேரோட ஹைட் வாங்குறீங்க ஒருத்தர் 6 அடி இருக்கிறாருன்னு வச்சுப்போம் இன்னொருத்தர் ஏதோ 5 அடியோ 5.5 அடியோ இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ உங்ககிட்ட 2-3 க்வெஸ்டின் கேட்கலாம் க்வெஸ்டின் நம்பர் 1 இதில் மொதல் ஆள் ஹைட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எனக்கு இந்த ஒரு இஃப் போதும் மீதி எதுவுமே தேவையில்லை கரெக்டாக ஏன்னா என்கிட்ட கேட்ட க்வெஸ்டின் என்ன நிற்கிறவங்க மொதல் ஆள் ஹைட்டா அப்போ மொதல் ஆள் ஹைட்டான்னு கேட்டால் நான் பார்ப்பேன் ஆமாம் மொதல் ஆள் ஹைட்டா இல்லையான்னு சொல்லுவேன் அடுத்து ரெண்டாவது ஆள் ஹைட்டா அப்படின்னு கேட்டால் தான் நான் இதுக்கு வருவேன் கரெக்டா கரெக்டு தானே இந்த மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ் இருந்தனாக்கா அப்புறம் நமக்கு எல்ஸ் ஆப்ஷன்ஸ் தேவை ஆ நீங்கள் என்ன கேட்குறீங்கிறத பொறுத்தது தான் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ரிசல்ட் வேணுமா இந்தியா ஜெயிச்சிருச்சா இந்தியா நியூசிலாண்டு ஆடினாங்களே இந்தியா ஜெயிச்சிருச்சா ஆமாம் அவ்வளோதான் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இல்லை நியூசிலாண்டு ஜெயிச்சிருச்சா இல்லைன்னா என்னாச்சு அப்போ 3 சாய்ஸ் வந்துடுது இந்தியா ஜெயிச்சிருச்சு நியூசிலாண்டு ஜெயிச்சிருச்சு ட்ரா ஆச்சுன்னு 3வது சாய்ஸ் வந்துடுது அப்போ மொத்த ரிசல்ட்டையும் கொடுங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் வேணும் எல்ஸுக்கு அப்புறம் எல்ஸ் வேணும் இல்லை இல்லை எனக்கு இவங்க ரெண்டு பேரில் யார் ஹைட்டுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சேமாக இருந்தால் விட்டுருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் தேவையில்லை இல்லை இல்லை மொதல் ஆள் மட்டும் ஹைட்டான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இந்த எல்சிஃபும் தேவையில்லை அதனால் இஃப்க்கு எல்சிஃபோ இல்லை எல்ஸோ கம்பல்சரின்னு புரிஞ்சிக்கக்கூடாது இந்த இஃபோ எல்சிஃபோ எல்ஸோ நீங்கள் எழுதுறதே பிஸ்னஸ் நீடு அதாவது பிஸ்னஸ் நீடுனா என்ன உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க அதை பொறுத்து நீங்கள் எழுதுறீங்க அதனால் இதில் இங்கே காமிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் எல்ஸை ரிமூவ் பண்ணாலும் தப்பு இல்லை நீங்கள் எல்சிஃபை ரிமூவ் பண்ணாலும் தப்பு இல்லை எந்த எரரும் காமிக்காது நீங்கள் எல்சிஃபையும் எல்சியும் சேர்த்து ரிமூவ் பண்ணாலும் தப்பு இல்லை சரி அப்போ வேறு ஏதாவது நான் இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கா ஆமாம் இருக்குது என்ன பாயிண்ட் இருக்குது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதை தமிழில் எழுதுனா இன்னும் ஈஸி நம்பர் 1 அதாவது தமிழில் எழுது தமிழ் யாரும் வாசிக்க தெரியாதவங்க இருந்தால் சொல்லுங்கள்
நான் வந்து தமிழில் சும்மா எழுதி காமிக்கிறேன். நம்பர் ஒன் நம்பர் டூவை விட பெரியதாக இருந்தால், அவ்வளோதான், பெரியதாக இருந்தால் இதை பண்ணுங்க. இல்லை இந்த பாருங்க, மேலே இருக்கிறது இல்லை, அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூவை விட பெருசாக இல்லை. இல்லை எனில், அதான் எல்ஸ், இல்லை எனில் நம்பர் டூ நம்பர் ஒன்னை விட பெரியதாக இருந்தால். ரெண்டுமே இல்லை, அதாவது மேலே இருக்கிற எதுவுமே இல்லை, அதான் எல்ஸ். எதுவுமே இல்லை என்றால் அதான் எல்ஸ். மேலே நீங்கள் கொடுத்துருக்கிற எந்த இஃபுமே பொருந்தலை அப்படின்னா தான் எல்ஸ். இப்போ இந்த எதுவுமே இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்போ வருவீங்க? கடைசியாக வருவீங்களா, பாதியிலேயே வந்துடுவீங்களா? கடைசியாக. அப்போ கண்டிப்பாக இந்த எல்ஸை எடுத்துகிட்டு போய் இடையில எழுதக்கூடாது. அது மட்டும்தான் இதில் கற்றுக்க வேண்டிய பாடம். நீங்கள் இஃப்பு எல்ஸ் மட்டும் எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. இது வேண்டவே வேண்டாம்னா பிரச்சனையே கிடையாது. இஃப் எல்ஸ் இஃப் மட்டும் எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் எல்ஸ் எழுதுனீங்கன்னா அது அந்த இஃபோட எல்ஸ் பார்ட் கடைசியாக தான் இருக்கணும். அது ஒன்று இஃபுக்கு இஃபுக்கு அப்புறமா இருக்கணும், இல்லை எல்ஸ் இஃபுக்கு அப்புறமா இருக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, இஃபுக்கு கீழே இருக்கிற எல்ஸ் பார்ட் கடைசியாக தான் இருக்கணும். இது புரியுதா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னா எதுக்கு இஃப் கொடுக்கணும்? வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரி லூப்பிங் இல்லாமல். என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத? இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ இது ரெண்டு கம்பேர் பண்ணுறதுனால தானே இது தேவைப்படுது. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் உங்களோட சொல்லுங்கள். நமக்கு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை தான். கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கான எல்ஸ்? எது இல்லைன்னா இந்த இடத்துல சொல்றீங்க. பண்ணிக்கலாம், இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், ஒரு தப்பு இல்லை, வச்சுக்கலாம். நீங்கள் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அதில். உங்கள் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேனா? தெரியல சார். இல்லை எனக்கு உங்கள் க்வெஸ்சன் என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. எதை நீங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க? இஃப்ஐயா? எனக்கு கேட்க தெரியல. இப்போ நான் ஒரு 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 ஐடியா சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ஏதாவது சொல்ல முடியுதா பாருங்கள். அதாவது இந்த இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு நம்பர் மூணு நம்பரை கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. அப்போ அந்த அந்த டைமில் நான் என்ன மாதிரி பண்ணுறது? இப்போ ரெண்டு பேங்க்குக்கு போகிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ரெண்டு பேங்க்குக்கு போகிறேன், எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட இருக்குதுன்னு பார்த்து அந்த பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இல்லை ரெண்டு சப்ஜெக்டில் இப்போ நான் மார்க் வாங்கியிருக்கேன், எந்த சப்ஜெக்ட் கூடங்கிறத பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறது? ப்ரோக்ராமாக எப்படி பண்ணுறது? அந்த மாதிரியான சினாரியோஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னா இஃப் வந்தாலே எல்ஸும் வரும் இல்லையா? இஃப் அதாவது அவர் என்ன கேட்குறாருங்கிறத பொறுத்தது தானே. இது எல்ஸ் கட்டாயம் இல்லை. இப்போ அல்லது எல்ஸுக்கு வரும் இல்லையா? ஆ, இது ரெண்டுமே நான் எனக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறேங்கிறத பொறுத்தது தான் நான் சொல்கிறேன். இப்போது எப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறேன். முதல் வேல்யூ பெருசான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்கலாம்ல, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. இப்போ அதுக்கு இஃப் தேவையில்லைல்ல. இஃப் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல எது பெருசுன்னு. ஆ, நல்ல பாயிண்ட். இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் நல்ல நல்ல க்வெஸ்சன். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ இப்படி போட்டாலே தெரிஞ்சிடும்ல நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாங்கிறது. தெரியுதா பார்ப்போமா? சொல்லுங்கள். இது கேக்குறாரு இவர், இவனை அவன் கம்பேரிசன் பண்றாரு
இதுவோ அதுவோ ஒன்னா இல்லாட்டி இதுவோ அதுவும் பெருசா அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு அந்த இன்ஃபரன்ஸ் கான்செப்ட் உள்ள வருது. அதான் இங்கதான் கம்பேர் பண்ணிட்டீங்களா லைன் நம்பர் 11ல கம்பேரிசன் தான் நடந்திருக்கு. கரெக்ட் தான். இந்த கம்பேரிசன் நம்பர் ஒரே ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க. நம்பர் 10க்கு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, நம்பர் 1க்கு மட்டும் தான் பாக்குறீங்க, நம்பர் 2ஓட நம்பர் பார்க்கவே இல்லை. நீங்க அவங்க என்ன கேக்குறாங்க கரெக்ட்டுங்க. நீங்க இஃப்க்கு எல்ஸ் இஃப் எல்ஸ் எல்லாம் கம்பல்சரி இல்லங்கறீங்க. அப்ப இப்படி எழுதுனா தப்பு இல்ல கரெக்ட்டா? இது கரெக்ட்டா? அப்போ நான் அதை தான் இப்படியே எழுதிட்டு போயிடுவேனே, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு என்கிட்ட ஏன் சொல்லி டைம் வேஸ்ட் தானே? அந்த க்வெஸ்டின் கரெக்ட் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டு, நீங்கள் டைரெக்டாகவே எது நம்பர் 1 பெருசாக நம்பர் 2 பெருசான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1 பெருசாக இருந்தால் எனக்கு ஒரு வேலையை செய்யணும், அதை எப்படி செய்வீங்க? நம்பர் 1 பெருசாக இருந்தால் எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் பண்ணணும், நம்பர் 2 பெருசாக இருந்தால் எனக்கு ஹாய்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் எனக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணும், அதை நான் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுறது? பண்ண முடியாது. பெருசாக சின்னதா அப்படின்னு பார்க்கலாம், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷனை கொடுக்கலங்கிறதுனால தான், இது உண்மையாக இருந்ததுன்னா எனக்கு இந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுங்கள், இது இல்லை இது உண்மையாக இருந்தால் இந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுங்கள், இல்லை இது ரெண்டுமே உண்மையாக இல்லை அப்படின்னா எனக்கு ஹாய் ஹலோன்னு இங்கே ப்ரிண்ட் பண்ணிடுங்க. அப்போ நான் இங்கே நம்பர்ஸ் மாற்றி மாற்றி பார்க்கலாம். முதல்ல 10 கொடுக்குறேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம், ஹாய்னு வருது. அடுத்து 100 கொடுக்குறேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்குறேன், ஹலோன்னு வருது. அடுத்து இங்கேயும் 100 கொடுக்குறேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்க போகிறேன், ஹாய் ஹலோன்னு வருது. புரியுதா? அப்போது ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிறீங்க, அந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் அதுக்கடுத்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, அதுக்கு தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். அதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே நம்ம இஃப் கொடுத்தா எல்ஸ் இஃபோ அல்லது எல்ஸோ கொடுக்க தானே வேணும்? அது அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத வச்சு. எனக்கு நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 இருந்தால் மட்டும், நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 இருந்தால் மட்டும் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுங்கள், மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருனா நான் ஏன் இதெல்லாம் டைப் பண்ணணும்? எனக்கு இவ்வளோ போதும்ல. நம்பர் 1 பெருசாக இருக்கான்னு கேட்க சொன்னார், பார்க்க சொன்னார், பார்த்துட்டேன், இருந்தால் ஹலோன்னு பிரிண்ட் பண்ண சொன்னார், பண்ணிட்டேன். அதான் சொல்லுங்க. ஓகே சார், சொல்லுங்க. இப்போ அதுக்கு இஃப் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாமே இல்லை? எப்படி பண்ணுவீங்க இஃப்? எனக்கு இது உண்மையாக இருந்தால் மட்டும் ஹலோ பிரிண்ட் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஹலோ பிரிண்ட் பண்றதுக்காக இஃப் கொடுத்துறோம். ஆமா அப்படியே. ஆமா கரெக்ட். ஆமா, ஓரளவு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், இல்லனாலும் கேளுங்க. ஆ, கிளியரா இருக்கு. ஓகே. சரி, இது வந்து ஒரு நம்பரை, அதாவது ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறது. இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட லெசன் என்ன தெரியுமா? இதில் சின்ன சின்ன லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். என்னென்ன லெசன்லாம் எடுத்துக்கிட்டோங்கிறது சொல்கிறேன். லெசன் நம்பர் 1, இந்த இஃப்பை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இஃப்பில், இந்த இஃப் எழுதுகிறோம்ல, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கிடச்சிதுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது, இல்லை இது ட்ரூ கிடைக்கல இது ஃபால்ஸ் கிடச்சிது அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுது. ஒருவேளை எல்ஸ் பார்ட்டில் இது ட்ரூன்னு கிடச்சிதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுது, இல்லை எல்ஸ் பார்ட்லேயும் ட்ரூ கிடைக்கல இங்கே ஃபால்ஸ் கிடச்சிதுன்னா இங்கேயும் ஸ்கிப் ஆகிடு இங்கே போகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக? அதாவது ஒரு இஃப்போ ஒரு எல்ஸ் இஃப்போ ஒரு ட்ரூவுக்கோ ஃபால்ஸுக்கோ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துல ட்ரூ நீங்கள் செக் பண்ணுறது உண்மையாக இருந்ததுன்னா, நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2ங்கிறது உண்மை, அதான் ட்ரூ, உண்மைன்னு இருந்ததுன்னா இது நடக்கும், இல்லை அது பொய் அப்படின்னா அடுத்த பார்ட்டுக்கு போயிடும். அடுத்த பார்ட்டுக்கு போய் நம்பர் 2 கிரேட்டர் தேன் நம்பர் 1ன்னு பார்க்கும். இது உண்மையாக இருந்தால் இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் இடையில இருக்கிறது நடக்கும். ஹலோ. ஆ, எஸ் சொல்லுங்க. ஆ, ட்ரூவா இருந்தா அந்த இஃப் பிரேக் ஆயிடும். எது ட்ரூ இருந்தா, இஃப்குள்ள இஃப் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதோட அந்த இஃப் முடிஞ்சிடும். கரெக்ட். இது பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணிட்டு முடிஞ்சிடும். கரெக்ட். இது எதுக்குமே போகாது. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அது கண்டினியூ அடுத்த எல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட் கரெக்ட்.
அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இது ட்ரூவாக இருந்தால் இது நடக்கும், மீதி எதுவுமே நடக்காது. இது ஃபால்ஸாக இருந்தால் இங்கே போகும், இது ட்ரூவாக இருந்தால் இந்த இடம் உண்மைன்னு கிடச்சிதுன்னா இது நடக்கும், முன்னாடி இருந்தது நடந்திருக்காது, பின்னாடி வர்றது நடக்காது. இதுவும் ஃபால்ஸாக இருந்தால் இது நடக்கும். இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நான் சொல்கிற கண்டிஷனை பொறுத்து நான் மூணு லைன் எழுதிட்டேங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹலோ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹாய், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹாய் ஹலோ, இப்படி மூணு லைன் எழுதிட்டேன். இப்போ எனக்கு மூணு அவுட்புட்டும் வரணும், ஆனால் மூணும் வராதபடிக்கு நான் இந்த மாதிரி இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இதையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். புரியுதா? ரொம்ப சின்ன விஷயந்தான் நான் சொல்கிறது, பொறுமையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது புரியலைன்னா தயவுசெய்து இது என்ன புரியலைங்கிறது சொல்லுங்கள். பின்னாடி போக 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 இதோட என்ன சொல்கிறதுனா இதோட வெயிட்டேஜ் கூடிக்கிட்டே போகும் அப்படியே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போ இது புரியுதுன்னு நம்புகிறேன். யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. தனித்தனியான பைத்தான்லாம் ஜாவாவில் அதை ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இன்னும் இந்த லூப்பிங்லாம் பார்த்து அரை பார்த்து ஸ்ட்ரிங் போவோம். ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. சரி, இது வந்து அப்போ யார் வேறு வேறு யாரும் எதுவும் கேட்குறீங்களா? ஓகே, கேளுங்க கேளுங்க. இல்லை, ஜஸ்ட் இது கிரேட்டர் தேனதுக்கு பதிலாக நம்ம மைனஸ் அந்த மாதிரி கூட சிம்பிள் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் சார். இதெல்லாம் மைனஸ்னா இங்கே என்னென்னலாம் செக் பண்ணலாம்னு கேட்குறீங்க? இங்கே லெஸ் தேன் கொடுத்து செக் பண்ணலாம், இங்கே டபுள் ஈக்குவல்ஸ் டு கொடுத்து செக் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல ஆப்ரேட்டர்ஸில், இதெல்லாம் பார்த்தோம்ல. நாட் ஈக்குவல்ஸ் டு கொடுத்து செக் பண்ணலாம். மொத்தத்தில் இங்கே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான். இஃப் எதுக்காக ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அது முடியாது, ஏன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ரிசல்ட்டு பூலியனாக கிடைக்காது. உங்களுக்கு இஃப் வந்து நீங்கள் உள்ளே என்ன எழுதுறீங்கன்னா பார்க்காது. நீங்கள் எழுதுறது உண்மையாக பொய்யா, நீங்கள் எழுதுனதுக்கு பின்னாடி கிடைக்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கேட்கும். அவ்வளோதான், புரியுதா? அப்போ உண்மையாக பொய்யான்னு தான் பார்க்கணும். நான் என்ன எழுதுறேனே பார்க்காதுன்னா அப்போ நான் டைரெக்டாகவே இங்கே ட்ரூன் எழுதலாமா? எழுதலாம். ஃபால்ஸ்னு எழுதலாமா? எழுதலாம். ஃபால்ஸ்னு எழுதலாம், மீனிங்லெஸ். இப்போ ட்ரூன்னு எழுதிட்டீங்கன்னா எப்போவுமே இந்த இஃப் இதை ட்ரூன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலே என்ன நம்பர் கொடுத்தாலும் ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது ட்ரூன்னு எழுதிட்டோன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா எப்போவுமே இஃப் ட்ரூ, இஃப் ட்ரூங்கிறதுனால மீதி எல்ஸ் இஃப் எல்ஸ் எல்லாம் விட்டுரும். இந்த பாருங்கள், அதுவே மஞ்சள் கலரில் கோடு போட்டு காமிக்குதா, எக்லிப்ஸு தேவையில்லையே, டெட் கோடு இதெல்லாம் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்குது. அதான் இஃபே ட்ரூன்னு எழுதிட்டீங்க, மீதி எல்லாத்தையும் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க? அதான் எப்பவுமே ட்ரூ தானே. நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவா இந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா ஓகே, சில சமயம் இது ட்ரூ ஆகும், சில சமயம் இது ஃபால்ஸ் ஆகும், அதை பொறுத்து இது இது இல்லைன்னா இது ரெண்டும் இல்லைன்னா இதுன்னு போவேன். நேராக ட்ரூன்னு எழுதிட்டிங்கன்னா நேராக ட்ரூன்னு எழுதிட்டீங்கன்னா இது தேவையில்லை. இந்த பாயிண்ட் புரியுதான்னு ஒன்று சொல்லுங்கள். ஆ சொல்லுங்கள். இஃப் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்,
அங்க நம்ம டைரக்டா எப்படி ட்ரூ ஓ ஃபால்ஸ் ஓ கொடுக்க முடியும் அது செக் பண்றதுக்காக தான அது ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம கொடுக்க முடியாது தானே அது எதையுமே செக் பண்ணாது இஃப் எதையுமே செக் பண்ணாது இந்த நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2 னு நீங்க இங்க கொடுத்திருக்கீங்கல்ல லைன் நம்பர் 11ல அது ஃபால்ஸ் கொடுத்தது இல்ல முதல்ல இங்க 10 இங்க 20 னு கொடுக்கும்போது அது ஃபால்ஸ் கொடுத்தது இல்ல அப்போ இந்த இடத்துல கிடைக்கிற ரிசல்ட் ஃபால்ஸ் அவ்வளவுதான் அந்த ஃபால்ஸை நீங்க பிரிண்ட் பண்றீங்க கரெக்ட்டா நீங்க நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2 ஆன்னு பாக்குறீங்க நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2 இல்ல அப்போ அந்த இடத்துல ஃபால்ஸ் னு ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஜாவாவை கூப்பிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க அதனால ஜாவா கன்சோலில் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி காமிக்குது அவ்வளோதான் அப்போது இந்த ஃபால்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ண சொன்னதுனால ஜாவா பிரிண்ட் பண்ணிச்சு இந்த ஃபால்ஸை இஃபுக்கு யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா இஃபுக்கு யூஸ் பண்ணும் அவ்வளோதான் அது மிஷின் அதுக்கு மேலே இந்த இடத்துல என்ன நம்பர் 1 நம்பர் 2 கிரேட்டர் தான்னு கொடுத்துருக்கீங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே இந்த இடத்துலையும் நம்ம நம்பர் 1 கிரேட்டர் தான் நம்பர் 2 கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் நம்பர் 1 கிரேட்டர் தான் நம்பர் 2 கொடுக்குறேன் லாஜிக்கலாக இது தப்பு ஏன்னா இங்கேயும் அதே தான் பண்ணுறேன் திரும்ப எல்ஸ்லேயும் போய் அதே பண்ணுறது என்ன அர்த்தம் இருக்குது ஆனால் ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு ஜாவாவுக்கு கேட்க தெரியாது அது ஆஃப்டர் ஆல் ஒரு மிஷின் அது என்ன பார்க்கும் இந்த இடத்துல சிஸ்டம் ஆ சொல்லுங்க சிஸ்டம் மிஷின் தான் சார் ஆனால் டெவலப்பர் மிஷின் இல்லைல்ல கொஞ்சம் லாஜிக்காக தானே எழுதுவோம் கரெக்டு அதனால தான் இப்படி எழுதுகிறோம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அதனால தான் இப்படி எழுதுகிறோம் ஆனால் நான் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறேன் நான் வந்து ஸ்பீக்கர் இந்த லாங்குவேஜ் ஜாவாவோட ஸ்பீக்கர்ஸ் நம்ம எல்லாம் சிஸ்டம் லிசனர் அந்த லிசனர் என்ன பண்ணுன்னா இங்கே என்ன ரிசல்ட் கிடைக்கிது இங்கே ட்ரூ கிடைச்சா பிலோ ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் இங்கே ஃபால்ஸ் கிடைச்சா பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிலோ பிளாக் இந்த 13, 14, 15 ஷுட் நாட் பி எக்ஸிக்யூட்டட் இதுதான் அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறது ஜேடிகேவுக்கோ ஜேவிஎம்க்கோ அதை தாண்டி யோசிக்க தெரியாது அதனால் இந்த நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 கொடுத்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டு எடுக்கும் அந்த ரிசல்ட்டு ட்ரூன்னு கிடச்சிதுன்னா கீழே இருக்கிறது நடக்கும் அந்த ரிசல்ட் ஃபால்ஸுன்னு கிடச்சிதுன்னா இது நடக்காது அப்போ நேரடியாகவே ட்ரூன்னு கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ எப்போவுமே இது நடக்கும் எப்போவுமே கீழே இருக்கிற எதுவுமே நடக்காது என்ன வேல்யூ கொடுத்தாலும் நடக்காது இப்படி நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் எப்போவுமே இந்த இடத்துல ஹலோ தான் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கொடுங்க இங்கே 100 கொடுங்க அங்கே 20 கொடுங்க நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் எப்பவுமே ஹலோ தான் பிரிண்ட் ஆகிட்ருக்கும் ஏன்னா இது எப்போவுமே ட்ரூ சில இடத்துல ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய தேவை வரும் இஃப்ல ஸ்ட்ரைட்டாக பெரும்பாலும் வராது வேறு சில இடத்துல வரும் அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு இது இப்படி ட்ரூ கொடுக்கலாம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ எப்போவுமே ஆ நீங்க ட்ரூ கொடுத்த இடத்துல 1 னு கொடுக்கலாம்ல ஜாவால முடியாது முடியாது அது சும்மா நார்மலா ஒரு 5 அப்படி கொடுத்தானாலும் எந்த நம்பர்ஸ்மே கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சிண்டாக்ஸ் எரர் ஆமா சிண்டாக்ஸ் எரர் பைத்தான்ல கொடுக்க முடியும் ட்ரூ அதாவது எனி நம்பர் பைத்தான்ல ட்ரூ னு 0 கொடுத்தீங்கனா அது ஃபால்ஸ் னு பைத்தான் எடுத்துக்கும் ஜாவால அந்த சிண்டாக்ஸ் கிடையாது ஜாவால ட்ரூ ஃபால்ஸ் தான் அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் வந்து இஃப்க்குள்ள வந்து நம்ம மெத்தட் கால் பண்றது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதெல்லாம் பண்ண முடியும் நல்ல க்வெஸ்சன் ஏற்கனவே மெத்தட் தான் கால் பண்ணியிருக்கோம் இஃப்க்குள்ள பிரிண்ட் எல்லனே ஒரு மெத்தட் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம் ஏபிசி ஏபிசி ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி தாராளமாக பண்ணலாம் ஒரு தப்பு இல்லை எல்லாமே பண்ணலாம் இஃப்க்குள்ளே நீங்கள் நார்மலாக ஒரு மெத்தடுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாமா இப்படி ஆ பண்ணிக்கலாம் எந்த எல்லாமே பண்ணலாம் மேலே இருக்கிறது ஒரு கண்டிஷன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரி அப்போ இஃப் ட்ரூ கொடுத்துட்டோம்ல இஃப் ஃபால்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஃபால்ஸ் கொடுத்தா இந்த இந்த 13, 14, 15 எக்ஸிக்யூட் ஆகுமா எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகாது அப்புறம் எதுக்கு நான் இதை கொடுத்துட்டு அதனால தான் இங்கேயே எரர் டெட் கோடுன்னு காமிக்கிது பாருங்கள் ரொம்ப சின்ன ஃபான்ட்டாக இருக்குது டெட் கோட் அப்படின்னு காமிக்கும் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்போ நான் உள்ளே நுழைய முடியாது அப்புறம் எதுக்கு இதை கொடுத்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதுதான் ஜாவாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு போகாதா எல்ஸுக்கு தான் போகும் கண்டிப்பாக எல்ஸுக்கு தான் போகும் அப்போ நான் இதை எதுக்கு எழுதணும் எனிவே அது ஃபால்ஸ் தானே ஆமாம் அதுவும் தான் திட்டுச்சு கரெக்டு தான் இந்த ட்ரூன்னு கொடுத்துட்டா இந்த எல்ஸ் பார்ட் தேவையில்லை தான்
இப்படி ஆப்ஷன் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்படி கொடுக்கலாம், இப்படி தான் நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்லலை, இப்படி கொடுக்கலாம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி எந்த சினாரியோஸில் இப்போ நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் கரெக்டு, இங்கே ட்ரூன்னு கொடுத்தா இது தேவையில்லாமல் போயிடுது, இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா இதுவே தேவையில்லாமல் போயிடுது, அப்போ நான் ஏன் இதை ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த மாதிரியான சினாரியோஸை நம்ம பார்ப்போம், அப்போ அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இப்போ சொல்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயந்தான், இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதிலிருந்து தான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதில் இதை ஒருத்தர் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டாருன்னா ஊப்ஸ் எல்லாம் சும்மாங்க. ஊப்ஸ், நீங்கள் இன்றைக்கி படிக்கலைன்னா நாளை, அதாவது என்ன சொல்கிறது, என்ன ஆப்ஜெக்ட்னால் நேற்று வரைக்கும் எனக்கு என்னென்னு தெரியாது, கிளாஸ்னால் நேற்று வரைக்கும் எனக்கு என்னென்னு தெரியாது, எக்லிப்ஸ் முந்தா நாள் வரைக்கும் யூஸ் பண்ணவே தெரியாது, இன்றைக்கி எனக்கு எக்லிப்ஸ் யூஸ் பண்ண தெரியும், எனக்கு எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு என்ன பண்ணணும்னு முந்தா நாள் தெரியாது, இன்றைக்கி தெரியும், இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு என்ன பண்ணணும்னு முந்தா நாள் தெரியாது, இன்றைக்கி தெரியும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக், நாலு நாளைக்கு முன்னாடி தெரியாது, இன்றைக்கி தெரியும். ஃபைனல் கீவேர்டு என்ன பண்ணும் தெரியும். அதாவது ஊப்ஸை பொறுத்தளவில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். அது வந்து ஒரு ட்ரெயினர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். அதாவது என்ன சொல்கிறது, ட்ரெயினர்னு இல்லை, ஒரு உங்களுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார், யார் வேணாலும் அதை கூப்பிட்டு போயிடலாம். ப்ரோக்ராமிங் அப்படி இல்லை, நீங்களும் சேர்ந்து ஓடணும். ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு சினாரியோவாக எடுத்து எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி பா, இது இந்த இந்த ஏரியா தான் எக்ஸாக்ட் குக்கிங். இந்த ஏரியாவை புக்கு படித்து நான் வந்து 10 வீடியோ பார்க்குறேன், யூடியூப்பில் வந்து 10 சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், ஜெயா டிவி பார்க்குறேன், சன் டிவி பார்க்குறேன், அதில் சமையல் நிகழ்ச்சி, இதில் சமையல் நிகழ்ச்சி, 1000 வீடியோ பாருங்கள், நீங்கள் போய் அடுப்பு முன்னாடி நிற்காத வரைக்கும் உங்களுக்கு சமையல் வராது. கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறதே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பெரிய பிளேயர் ஆயிடுவாரா? அந்த ஃபீலிங் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கிரவுண்டில் இறங்கி தான் ஆகணும், கிரவுண்டில் இறங்கி தான் ஆகணும், 2 மேட்ச் நீங்கள் தோற்று தான் ஆகணும். இதுதான் எல்லா டெவலப்பரும் கிராஸ் பண்ணியிருக்கிற வழி. ஐயோ நான் தோக்கவே மாட்டேன், நான் கீழேயே விழமாட்டேன், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா அதுக்கு எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் ஜெயிச்ச எல்லாருக்கிட்டேயுமே போய் எப்படி டெவலப்பர் ஆனீங்க, எப்படி ப்ரோக்ராமர் ஆனீங்கன்னு கேளுங்க, எல்லோரும் சொல்கிறது சிஸ்டம் முன்னாடி உட்காந்தேங்கிறது தவிர வேறு எந்த அட்வைஸுமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே ப்ரோக்ராமிங் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ரோக்ராமிங் வந்துருமான்னு போய் ரேண்டமாக உங்களோட சீனியர்ஸ் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, கண்டிப்பாக வரும், ப்ராக்டிஸ் பண்ணி வரும், இது மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை தாண்டின அட்வைஸ் உலகத்துலேயே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட டைம் மட்டும் கொடுங்க போதும். சரி, எதுக்கு இவ்வளோ பெரிய பெரிய பில்டப்லாம் அப்படின்னா, பின்னாடி போக போக லோடு கூட போகுது, அதுக்கான பில்டப் அவ்வளோதான். சரியா, பயமுறுத்தல் பொதுவாகவே எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும், முக்கியமான ஒன்று. ஓ, நீங்கள் சொல்கிறது சீக்வல்லையும். ஆமாம், சீக்வல்ல எல்லா சீலேயும் சரி, ஜாவாலையும் சரி, டார்ஜெட்லேயும் சரி, மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த யூ கான்செப்ட் வரும் இல்லையா? ஆமாம், கரெக்ட் தான். சரி, 2 நம்பர் கம்பேர் பண்ணிட்டோம், 3 நம்பர் எப்படி கம்பேர் பண்ணுறது? எனக்கு 3 நம்பர் இருக்குது, 3 நம்பரை கம்பேர் பண்ணணும். ரொம்ப ஈஸி பாருங்கள், இங்கிலீஷில் எப்படி எழுதுவீங்க, இல்லை தமிழில் எப்படி எழுதுவீங்க? இப்போ நான் சும்மா இங்கிலீஷில் எழுதுகிறேன், பின்னாடி இங்கே எழுதுவோமா, இங்கே எழுதுவோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இங்கே எழுதிட்டு அங்கே போவோம். 3 நம்பரை கம்பேர் பண்ணணும், ரொம்ப ஈஸி. பில்டப்லாம் எதுக்காக கொடுத்து வைக்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் வேணும், டைம் நிறைய கொடுக்கணுங்கிறக்காக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கெட் 3 நம்பர்ஸ் என்ன கேட்குறாங்க, 3 எது பெருசுன்னு கேட்குறாங்க. இஃப் நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3, சே நம்பர் 1, அதர்வைஸ். ஆ, ஃப்ளோ சார்ட் போடுறீங்களா? ஆ, ஃப்ளோ சார்ட் போடுறேன். ஒரு நிமிஷம், இதை ஆரம்பிச்சிட்டேன், இதை எழுதி முடிச்சுட்டு ஃப்ளோ சார்ட் போடவா? ஓகே சார். அதர்வைஸ் இஃப் நம்பர் 2 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 1 அண்ட் நம்பர் 3, சே நம்பர் 2. அடுத்து ஃப்ளோ சார்ட் இதை விட ஈஸியாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. அதர்வைஸ் இஃப் நம்பர் 3 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2, சே நம்பர் 3, அவ்வளோதாங்க. இதை தான் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். இதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் நம்ம இப்போ போட்டுருவோம். கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுக்கலாம். எப்படி ஃப்ளோ சார்ட் இப்போ பாருங்கள்,
மூணு நம்பர் எடுத்துக்க போகிறோம். சும்மா இந்த ஸ்டார்ட்டெல்லாம் ஏமாற்று வேலை தான், நமக்கும் ஃப்ளோ சார்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறது தான். இப்போ நம்பர் ஒன், நம்பர் ஒன்னோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. நம்பர் டூவோட வேல்யூ நான் சும்மா 10, 20, 30 வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறீங்க? நம்பர் ஒன், நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, சரியா? முதல்ல நம்பர் ஒன் பார்க்குறீங்க, நம்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க. நம்பர் ஒன் நம்பர் டூவை விட பெருசாக இருக்கான்னு பார்க்குறீங்க. நம்பர் ஒன் நம்பர் டூவை விடையும் பெருசாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் ஒன் நம்பர் டூவை விடையும் பெருசாக இருக்கணும், அண்ட் நம்பர் ஒன் நம்பர் த்ரீயை விடவும் பெருசாக இருக்கணும். இப்படி இருந்தால் இது ரெண்டுமே உண்மை அப்படின்னா இந்த பக்கம் வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடுங்க. அப்போ இது ரெண்டுமே உண்மைன்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து நம்பர் ஒன்றுன்னு ப்ரிண்ட் பண்ணிடுவோம், வேலை முடிஞ்சது. இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீயை விட பெருசாக இல்லை அப்படின்னா, சரி இப்போ நம்பர் டூவை எடுத்துக்கோங்க. நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னான்னு பாருங்கள். அதே மாதிரி அண்ட் நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் த்ரீயான்னு பாருங்கள். இது ரெண்டுமே உண்மை அப்படின்னா, இது ரெண்டுமே உண்மைன்னா நம்பர் டூன்னு ப்ரோக்ராமை முடிச்சிடலாம். இங்கே நம்பர் ஒன் வந்துடும், இங்கே நம்பர் டூ வந்துடும். சரி இதெல்லாம் எழுதி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உண்மைன்னா இப்படி, சரி இதுவும் இல்லை இங்கேயும் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இது ட்ரூ அப்படின்னா, இங்கே வந்து மிச்சம் நம்பர் த்ரீ அதான் மீதி இருக்கிறது. நம்பர் த்ரீ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் த்ரீ கிரேட்டர் தேன் நம்பர் டூ அப்படியான்னு பாருங்கள். ஆமாண்ணா அதை சொல்லி முடிச்சிருக்கேன், இது உண்மையாக இருக்குது அப்படின்னா நம்பர் த்ரீ தான் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் லாஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆ செக் பண்ணணும் இல்லை தான். அதாவது இது ஏன் வந்து செக் பண்ணுறேன்னா, ஒருவேளை மூணு நம்பருமே ஈக்குவலாக இருந்தா அந்த டைமில் நம்பர் த்ரீ பெருசுன்னு சொல்லக்கூடாதுல்ல. மூணுமே ஈக்குவல்னா இந்த இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும், இதுவும் ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் செக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த படத்தை இங்கே இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கோம். இது ரெண்டும் இது தமிழில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டைமில் பைலிங்குவலாக ட்ரை பண்ணுறது நான் பர்சனலாக பெட்டராக எனக்கு ஃபீல் பண்ணுறேன். தமிழில் தோணுச்சுன்னா தமிழில் எழுதுவேன், இங்கிலீஷில் தோணுச்சுன்னா இங்கிலீஷில் தான் எழுதணும்னு அடம்பிடிச்சு இங்கிலீஷ். இந்த இடத்துல நமக்கு இங்கிலீஷ் ஃபோக்கஸ் கிடையாது. இங்கிலீஷ் வந்து என்ன சொல்கிறது, இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் பேசி பழகிறதுக்கு தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் வேணுமே தவிர, இந்த ரிட்டன் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் நமக்கு பெரிய ஃபோக்கஸ் கிடையாது. பண்ணால் தப்பு இல்லை, இதில் ஏற்கனவே நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு சொல்லலை. எனக்கு பர்சனலாக நான் வந்து பைலிங்குவலாக நான் என்னோடய நோட்ஸில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து எழுதுறது எனக்கு பின்னாடி புரட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிறத விட. இப்போ இதை அப்படியே இதை அப்படியே இங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். இந்த இங்கிலீஷில் எழுதுனதை அப்படியே காப்பி பண்ணி இதை ப்ரோக்ராமாக எழுத தெரிஞ்சால் என் வேலை முடிஞ்சது. ட்ரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராமிங்கிறது ட்ரான்ஸ்லேஷன் என்ன, ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது யாருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறத தெரிஞ்சு பேசணும், அவ்வளோதான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுகிறேன்னா, அந்த லாங்குவேஜில் பெரிய ஃப்ளூயன்சி இருக்கிற ஒருத்தட்ட பேசுகிறேன்னா தெரிஞ்சு பேசணும், அவ்வளோதான். லிசனர் யாருங்கிறது தெரியாமல் அவரோட மெச்சூரிட்டி லெவல் தெரியாமல் பேசக்கூடாது, அவ்வளோதான். கெட் த்ரீ நம்பர்ஸ், நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஏதோ ஒரு மூணு நம்பர். இப்படி தான் நம்பர்ஸ் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு மூணு நம்பர் வச்சுக்கிட்டேன், எப்படி எழுதுறது? இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ, அவ்வளோதான். கிரேட்டர் தேன் நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ, அப்போ தனித்தனியாக அண்ட் நம்பர் ஒன் கிரேட்டர் தென். இதை ஜாவால் இப்படி எழுதணுங்க, ஒரு ஹோல் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை இந்த ப்ராக்கெட்ஸ் ஒரே ப்ராக்கெட்டில் இதை எழுதிக்கோங்க. நம்பர் ஒன் நம்பர் டூவை விட பெருசாக இருக்கணும்,
and number 1 number 3 விட பெருசா இருக்கணும் இதற்கான ஜாவா சிண்டாக்ஸ் இதுதான் உள்ள நீங்க என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க இல்லையா ரெண்டு ஆம்பர்சன் கொடுக்கணும் சார் ஆமா ஆம்பர்சன் ரெண்டு கொடுக்கணும் இல்லையா நம்பர் 2 கிரேட்டர் தென் நம்பர் 1 ஆம்பர்ஸ் டபுள் ஆம்பர்சன் அதான் லாஜிக்கல் அண்ட் நம்பர் 2 கிரேட்டர் தென் நம்பர் 3 அப்படி இருக்கா எத்தனை நம்பர் அதனால ரெண்டு ஆம்பர்சன் ரெண்டு தான் கொடுக்கணுமா இல்லை இப்போ நாலு நம்பர்னாக்கா மூணு வாட்டி கொடுக்கணுமா இன்னும் ரெண்டு நம்பர் சேர்த்துக்கோங்க ஆமாம் இன்னொரு கண்டிஷன் அதையும் பண்ணுவோம் அடுத்தப்போ நீங்கள் சொல்கிறதையும் இதே மாதிரி இன்னொரு ஆண்டு போகணும் எல்ஸ் இஃப் நம்பர் த்ரீ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் த்ரீ கிரேட்டர் தேன் நம்பர் டூ அவ்வளோதாங்க இந்த சின்டாக்ஸ் ரெண்டு நாளில் மனப்பாடம் ஆயிரும் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் மனப்பாடம் ஆயிரும் அப்போ மூணு நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் இப்போ என்கிட்ட இருக்குது நான் இப்போ மூணு நம்பரில் எது பெரிய நம்பருங்கிறதுக்கான ப்ரோக்ராம் இதை எழுதிக்கலாம் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் ஒன் எது பெருசாக இருக்கோ அதை மட்டும் ப்ரிண்ட் பண்ணுங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் டூ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் த்ரீ எது பெருசாக இருக்கோ அதை ப்ரிண்ட் பண்ணுறோம் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் எனக்கு 13 அவுட்புட் வரணும் வருது ஒருவேளை இதை 100 மாற்றிடுறேன் 100 சரி இதை 200 மாற்றிடுறேன் 200 அப்போ மூணு நம்பர் கொடுத்தா எது பெருசுங்கிறதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது இப்போ இவர் கணேஷ் என்ன கேட்குறாரு நாலாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னங்க ஆகுங்கிறார் நம்பர் 4 ஈக்குவல்ஸ் டு 400 கொடுங்க இப்போ நாலு நம்பர் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க இதே மாதிரி இங்கே இன்னொரு ஒரு ஆண்டு சேர்த்துக்கோங்க நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் ஃபோர் எல்லா இடத்துலையுமே இந்த கண்டிஷன் ஆட் பண்ணி அவ்வளோதான் அப்போது மூணு நம்பரில் எது பெரிய நம்பருங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது ஆனால் இதில் நிறைய இன்னும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்குங்கிறத அடுத்து சொல்கிறேன் மூணுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அவுட்புட்டே வராது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாவே மூணையும் வேறு வேறு நம்பர்ஸ் வச்சுக்கிட்டோம் மூணுமே ஈக்குவலாக இருந்தா இப்போ அந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சரியா மூணுமே ஈக்குவல்னா லாஜிக்கல் ஆர் கண்டிஷன் என்ன கொடுப்பீங்க ஆர்ல ஆர் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துக்கலாம் மூணுமே ஈக்குவலாக இருந்தால் ஏன்னா இந்த மூணையுமே பிரிண்ட் பண்ண கூடாது அப்போ எனக்கு இந்த இடத்துல எல் பார்த்து ஆர் ஆர் இது வேறு வேறு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்க அப்போ கரெக்டாக தான் வரும் அப்போ இந்த ஆண்டை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி சரியா இப்படி ஆம்பர்ஸ் ஆண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர் இதுக்கு பேர் பேரெல்லாம் பெருசாக சொல்லுவாங்க உள்ள வேலைலாம் ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஆண்டுன்னு பேர் இதுவும் அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த சைடு ஒரு ட்ரூ கிடைக்கணும் இந்த சைடும் ஒரு ட்ரூ கிடைக்கணும் ரெண்டும் இங்கேயும் இங்கேயும் ட்ரூவாக இருந்தால் நான் இதை பண்ணுவேன் அதான் இதோட மீனிங் சரியா ஆல் கண்டிஷன் ஆர் ஆபரேட்டர் எழுதணும் அண்ட் பைப் சிம்பல் இது இந்த பைப் சிம்பல் இந்த என்னது இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல பேக் ஸ்லாஷ் ஓகே ஆ ரெண்டு வாட்டி கொடுக்க முடியாது வேறு கிரேட்டர் தென்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இப்படி டபுள்லாம் இருக்குது அது வேறு தனியாக பேசுவோம் அதெல்லாம் யூனிரியா நான் கேட்குறது நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ கிரேட்டர் தென் நம்பர் த்ரீ
இப்படி எழுதுனா என்ன வரும், அந்த மாதிரி இருக்காது சிண்டாக்ஸ். இதுவா, இதை எழுதலாம், இதை இஃப்ல எழுத முடியாது. இஃப்ல வந்து இஃப் வந்து ட்ரூ ஃபால்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இஃப்ல இதை எழுத முடியாது, ஆனால் தனியாக இதை ட்ரை பண்ணும். ஓகே, அந்த மாதிரி சிஸ்டம் ஆர்டர் பிரிண்டர்ல போட்டா என்ன பிரிண்ட் ஆகும்? நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ. ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை இங்கே ட்ரூ இருக்குன்னா இங்கே ட்ரூன்னு வச்சுக்கோம். இந்த ட்ரூ கிரேட்டர் தேன் போய் ஒரு நம்பரோட செக் பண்ணும், அதுக்கு ரிசல்ட் கொண்டு வர தெரியாது. ஏன்னா இது பூலியன், இது நம்பர் இன்டிஜர், அப்போ இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடும். அதனால தான் இந்த இந்த சின்டாக்ஸை சப்போர்ட் பண்ணார் ஜாவா. வேறு சினாரியோ சொல்கிறேன் இந்த மாதிரியான கம்பேரிசனுக்கு. டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் பின்னாடி சொல்கிறேன். அதில் எப்படி இது, அதாவது இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸுக்கு வேறு சாய்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ எப்படி இது புரியுதா? இந்த இடத்துல ஒரு ட்ரூ கிடச்சிரும். ட்ரூவை நான் எப்படி ஒரு நம்பரோட கம்பேர் பண்ணுறேன், கம்பேர் பண்ண தெரியாது, அதனால் கொடுக்க முடியாது. சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது நார்மலான ஒரு இஃப் கண்டிஷன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் போயிட்டு தாராளமாக உண்மையிலே இன்றைக்கி என்னை பொறுத்தளவில் இதில் பெரிய டிஸ்கஷன் எதுவுமே இல்லை. இஃப் கண்டிஷன் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு தேடுங்க. கிடைக்கிற ப்ரோக்ராமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணுமோ ஆயிக்கும். இதில் ஒரு 10 ப்ரோக்ராம் நான் ட்ரை பண்ணிட்டேங்க, இஃப் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இல்லை 10 ட்ரை பண்ணேன், 4 தான் புரிஞ்சுது, 6 புரியலை, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, இன்றைக்கி பார்த்ததில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் லூப்பிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. வேரியபிள்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் இஃப்பில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது லூப்பிங் ஃபாரில் வயலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது அரையில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது அப்படியே உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட லெவலை ஒரு லெவல் கூட்டிடும். அதனால் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, தெரியுமே ஈஸி தானேன்னு விட வேண்டாங்கிறது தான் ரெக்வெஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார், ஆக்சுவலி தீ வந்து தீபன் அப்புறம் கௌரி சங்கர் அப்புறம் லிங்கேஷ் நான் ஹெல்ப் பண்ணாங்க சார் நேற்று. எனக்கு ஆக்சுவலி நான் லாஸ்ட் கிளாஸ் முடிக்கும் போது நான் கேட்டிருந்தேன், எனக்கு வேரியபிள்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்லி, வேரியபிள்ஸுக்கும் அந்த மெத்தடுக்கும் என்னன்னு எனக்கு அந்த புரியலன்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு செட் ஆஃப் இதோட வாங்க அப்படின்னு நேற்று எனக்கு வந்து தீபன் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. வேரியபிள்னாக்கா ஒரு இதோட நான் வந்து கன்ஃபியூஸாக இருந்தேன், டேட்டா டைப் டேட்டா டைப்பில் கொடுக்கறது எதனால் நம்ம வேரியபிள்ஸ்க்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸில் இருந்தேன். அப்போ எனக்கு கிளியர் பண்ணி விட்டாரு. அதே இப்போ வேரியபிள்ன்றது வந்து ஒரு இது நீங்க எப்படி கொடுக்குறீங்க, இப்ப நேமா கொடுத்தீங்கன்னாக்க நேம் வந்து எந்த டேட்டா டைப்ல வரும், ஸோ அதனால நம்ம நேம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வரும். அதனால நம்ம வந்து வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் நேம் கொடுக்குறீங்கனாக்கா ஸ்ட்ரிங் கொடுக்கணும், இன்கேஸ் வேரியபிள் வந்து ஏஜ் நம்பர்ல கொடுக்குறீங்கனாக்கா இன்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்க நேற்று ஒரு ப்ரோக்ராமும் ஒன்று பண்ணோம் நேத்தி, அது ரொம்ப ட்ரபுள் பண்ண தீபனையும் கௌரி சங்கர் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் வச்சுட்டேன். பரவாயில்லையா, அது தானே பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. முதல்ல நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும். இந்த டீம் ஒர்க் பெரிய சார், அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நேற்று நான் இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று ட்ரை பண்ணேன் சார், எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா இப்போ? பண்ணிடுறேன்.